நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வர பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடும் புத்தம் புது வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன விஷயம் சொன்னாக்கா, நம்மளோட சிக்னேச்சரை நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக்காக யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபோன் லாக்காக யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ இருக்குது பாருங்கள், கெட்ஜெட்ஸ் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் தான் அது. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்படி இல்லாட்டா என்னோடய வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கெட்ஜெட்ஸ் லாக் ஸ்க்ரீன் அடிச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் அது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். கிரெடிட் கெட்ஜெட்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சைன், என்ன சைனில் லாக் பண்ண போகிறீங்களோ அது கேட்கும். நான் இப்போ நான் சைன் பண்ணுறேன், கரெக்டாக போகணும். ஓகே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கிரெடிட் ரீகவரி பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம சைனை மறந்துட்டாக்கா ரீகவரி பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கலாம். நான் 1 2 3 4 கொடுக்குறேன், திருப்பியும் கேட்கும் 1 2 3 4 கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் போல நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் பர்மிஷன் கேட்கும், ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் போங்க. ஸ்டாண்டர்ட் கொடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களோட கெட்ஜெட் உங்களோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா செகண்டாக இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ தேடாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் சைன் பண்ணக்குள்ளே உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் லாக்காக இருக்கும், யாரும் பார்க்க முடியாது. இதை கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் சைன் பண்ணக்குள்ளே யாரும் பார்க்க முடியாது, வெளியே தெரியாது. அது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஒர்க் ஆகிட்டுருக்கும். அது இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால இந்த டிக்கெட் எடுத்து விட்டுறேன். நான் எடுத்து விட்டுட்டு கீழே ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய்ட்டு அதை பார்த்துங்க. இந்த ஸ்க்ரீன் கலர்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஸ்க்ரீன் லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் சைன் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன், நான் சைன் பண்ணுறேன். சைன் லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் லாக் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நான் இப்போ அப்ளிகேஷனை விட்டு வெளியே வந்துடுறேன். நான் வெளியே வந்துட்டு நான் லாக் பண்ணுறேன், ஸ்க்ரீன் லாக் போட்டேன். இப்போ ஸ்க்ரீன் லாக் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம சைன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். நான் சைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டேன் நான். லாக் பண்ணிட்டு ஓப்பன் ஆகாது. நம்ம சைன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். நான் சைன் பண்ணுறேன், சைன் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் மறுபடியும் போகணும். நம்ம இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நான் இந்த யாரும் பார்க்காத அளவுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். நம்ம இப்போ நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எழுதுறது யாருக்குன்னு தெரியாது. நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து சைன் போட்டேன், அது உங்களுக்கு தெரியல. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.